வணக்கம். மலேசியாவில் பல்வேறு குற்றங்களில் சம்பந்தப்பட்ட 7 பேர் வெளிநாடுகளில் தலைமறைவாக இருப்பதால் அவர்களை தேடி கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். சர்ச்சைக்குரிய 2 வலைத்தள எழுத்தாளர்களான ராஜா பெட்ரா கமாருடின் மற்றும் ஆல்வின் தான் அல்லது தான் JE ஆகியோரும் இவர்களில் அடங்குவர். மேலும் தவறான போதனையாளரான சிஹாக் அல்லது ஜுஹாயினி முகமது, அழகு சாதன தொழில் அதிபர் முகமது சஜஹாட் கமாருசமான் அல்லது நூர் சஜாத் மற்றும் மங்லியா மாடல் அழகி கொலையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு ஆஸ்திரேலியாவுக்கு தப்பி போடிய சிருல் அஸ்ஹார் உமர் ஆகியோரும் தேடப்படுவோர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்குள் விசா இன்றி குறுகிய கால வருகை புரிவதற்கு இந்தியா மற்றும் சீனாவை சேர்ந்த சுற்றுப்பயணிகளுக்கு இன்று முதல் வாய்ப்பு வழங்கப்பட்டதை தொடர்ந்து அந்நாடுகளைச் சேர்ந்த அதிகமான சுற்றுப்பயணிகளை கவர்வதற்கான பிரச்சாரங்களை டூரிசம் மலேசியா எனப்படும் மலேசியா சுற்றுலா நிறுவனம் மேற்கொள்ளவிருப்பதாக அதன் தலைமை செயலாளர் டாக்டர் அம்மார் ஹாவ்துர்காவார் தெரிவித்திருக்கிறார். இந்தியா மற்றும் சீனாவில் உள்ள விமான நிறுவனங்கள், பயண முகவர்கள் ஆகியவற்றுடன் இணைந்து நமது சுற்றுலா ஊக்குவிப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் கூடுதல் ஒத்துழைப்புக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் கூறினார். இந்தியா மற்றும் சீனாவை சேர்ந்த சுற்றுப்பயணிகளுக்கு விசா இலக்கு அளிக்கப்பட்டதை சுற்றுலா தொழில்துறையை சேர்ந்த இதர பல்வேறு தரப்பினரும் வரவேற்றுள்ளனர் என அம்மார் அப்துல் கபார் தெரிவித்தார். பாலியல் புகார் தொடர்பாக அமலாக்க நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் ஒருவர் சம்பந்தப்பட்ட விசாரணை அறிக்கை இன்று சட்டத்துறை தலைவர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை 5 சாட்சிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் படைத்தலைவர் தான்சிரி ரசாருடின் உசின் தெரிவித்திருக்கிறார். புகார்தாரிடமும் வாக்குமூலம் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசாங்க நிறுவனத்தின் தலைமை இயக்குநரான சந்தேக பேர்வழி மற்றும் அவரது சிறப்பு அதிகாரியிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக ரசாருடின் கூறினார். வேலைவாய்ப்பு மோசடி திட்டத்தினால் பாதிக்கப்பட்டு மியான்மரில் சிக்கிக்கொண்ட 121 மலேசியர்கள் மீட்கப்பட்டு நாட்டிற்கு திரும்ப அழைத்து வரப்பட்டனர். அண்மையில் கலவரத்திற்கு உள்ளான மியான்மரின் லவாங்கிங் வட்டாரத்தில் மோசடி திட்டம் ஒன்றில் அந்த மலேசியர்கள் வேலை செய்து வந்ததாக தெரிகிறது. சீனாவின் குன்மிங் வழியாக 121 மலேசியர்களும் தாயகத்திற்கு கொண்டு வரப்பட்டதாக வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் டத்து முகமது அலாமின் தெரிவித்தார். முதலில் கலவரம் ஏற்பட்ட பகுதியில் மியான்மர் அதிகாரிகள் 26 மலேசியர்களை மீட்டனர். அதன் பின்னர் அடுத்தடுத்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் மொத்தம் 128 மலேசியர்கள் அடையாளம் கண்டு மீட்கப்பட்டதாக முகமது அலாமின் கூறினார். அவர்களில் தற்போது 121 பேரை மீட்டு மலேசியாவுக்கு கொண்டு வந்துள்ளோம் என அவர் கூறினார். நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.